ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அனைத்து நடுவண் பல்கலைக்கழகங்களிலும் தேசிய கொடியை ஏற்ற மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆணை. வன்முறை வழக்கில் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் சாத்வி பிராச்சி முசாஃபர் நகர் நீதிமன்றத்தில் முன்னிலை. அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைக்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. கிரானைட் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதுதான் அதிமுக திமுகவின் நோக்கம் என மருத்துவர் ராமதாஸ் சாடல். விழுப்புரம் SBS கல்லூரி மாணவிகள் உயிரிழந்த வழக்கில் தாளாளர் உட்பட 4 பேரின் காவல் நீட்டிப்பு. மானியக்குழு பரிந்துரைத்த ஊதியத்தை வழங்கக்கோரி சென்னையில் கௌரவ விரிவுரையாளர்கள் இரண்டாம் நாளாக உண்ணாநிலை. ஆந்திராவில் செம்மர கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கக் கூறி தூத்துக்குடி ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம், 500 மேற்பட்டோர் பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்சியர் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி தீவிரம். திண்டுக்கல் அருகே மதுக்கடையில் தகராறு, விசாரணைக்கு சென்ற உதவி ஆய்வாளருக்கு கத்திக்குத்து. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.